ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு அதே சேம் தான், நான் சொன்ன மாதிரி இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அதே போல் ஒரு ஆப்பிரிக்கா கண்ட்ரி தான். ஸோ ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் ஒரு லீடிங் ரெஃபினரி ப்ராஜெக்ட்டு. இப்போது இது எப்படி இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னா, டைரக்ட் சிவி செலெக்ஷன் ஆர் ஸ்கைப் இன்டர்வியூ, ரெண்டு மூடில் அவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சிவி வச்சு செலக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஸ்கைப்பில் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூஸ் அதில் நடக்கிற இடத்துக்கு தேடி போயிட்டு அலையணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ நல்ல வேகன்சி, நல்ல வாண்டடு. ஸோ வீட்டிலேருந்து அட்டன் பண்ணி ஃபாரின் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்கேயுமே நம்ம அலையக்கூடாது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணணும்னா இது ஒரு நல்ல ஜாப் யூஸ் பண்ணிக்கிங்க. டேரெக்ட் சிவி செலெக்ஷன் அண்ட் ஸ்கைப் இன்டர்வியூ நடக்குது. ஸோ இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க இந்த ரெஃபினரி ஜாப் கூட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக இன்றைக்கி ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் லீடிங் ரெஃபினரி ப்ராஜெக்ட்டு, இது ஒரு டைரக்ட் சிவி செலெக்ஷன் அண்ட் ஸ்கைப் இன்டர்வியூ. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வேகன்சி கொண்டு வந்திருக்கேன். இந்த 7 வேகன்சியுமே வந்து என்னென்ன வேகன்சி கேட்டிருக்காங்க, அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன, அதோடைய சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதிலே உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு கத்தாரோடைய ஜாப் ஒன்று அப்டேட் பண்ண போகிறேன். அந்த அப்டேட் ஜாப்பும் உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன். கத்தாருக்கு என்னென்ன கேட்டகரி கேட்டிருக்காங்க, எவ்வளோ சேலரி அப்படின்றதும் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன் கத்தார் ஜாப்புக்கு. ஸோ அந்த வேகன்சி பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம வீடியோ ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அங்கே நடுவில் நடுவில் சின்ன சின்ன ஹிண்டெல்லாம் கொடுத்துருப்பேன். இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த ஜாபுடைய நேச்சர் என்ன, இது எப்படி இருக்கும், இங்கே எப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் எப்படிலாம் வந்து ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ற டீட்டெயிலாக நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் புரியாமல் போயிடும். ஸோ அது புரியாமல் போனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ, நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா ரீப்ளை பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஸோ ரீப்ளை பண்ணாதவங்களுக்கு ரொம்ப சாரி, நான் டைம் இல்லாத நேரத்தினால சில அப்போ ரீப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நான் எப்போ உங்கள் கமெண்ட் பார்க்கணும் அப்போ நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ஸோ நான் நேரம் அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நிறையா நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கல்ஃப் கண்ட்ரியில், யூரோப்பியன் கண்ட்ரியில், யூஎஸ் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளஸ் நானும் 10 இயர்ஸாக வந்து கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு வர அப்டேட்ஸு, எனக்கு வர மெயிலு, ப்ளஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து சொல்கிற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு நான் ஜாப்பாக அங்கே கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது இல்லாமல் நான் இதை நிறைய வெப்சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு எடுத்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து கரண்ட் அப்டேட் தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுறோம் அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு எந்த ரீப்ளையும் வரலன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி வைங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி டைம் உங்கள் மெயில் எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியர் கலர் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நம்ம போகிற புதிய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிரிக்கா கண்ட்ரியை சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெஃபினரி ஜாப். ஸோ அதுக்கு இன்றைக்கி என்ன பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, 3 கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 கேட்டகரியில் நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்குறது மெயின்டெனன்ஸ் பிளானர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிகிரியில் பிஎஸ்சியோ பிகாமோ இல்லை பிடெக்கோ எது எந்த செக்டரில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஸோ டிகிரி இருந்தால் போதும், அப்படி யூஜி படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பிஜி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் சேலரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் அவங்களுக்கு 2000 யூஎஸ் டாலர் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேட்டர் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேட்டர் ஆயில் அண்ட் கேஸ் நிறையவே தேவைப்படும். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேட்டர் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியாத வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அதுக்கான தனி செப்பரேட் வீடியோ நான் ரெடி பண்ணித்தரேன். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர் கேட்டிருக்காங்க. யூஎஸ் டாலரில் உங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, 1000 யூஎஸ் டாலர் உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா 5 ஃபேப்ரிகேட்டர் கேட்டிருக்காங்க. 5 ஃபேப்ரிகேட்டரில் அதுவும் பார்த்தீங்கன்னா 10 பேர் கேட்டிருக்காங்க. யூஎஸ் டாலரில் உங்களுக்கு 1000 யூஎஸ் டாலர் சேலரி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து இன்னொரு 2-3 ஜாப் இருக்குது, வாங்க அதை என்னென்னு பார்க்கலாம். பைப் இன்சுலேட்டர் கேட்டிருக்காங்க. பைப் இன்சுலேட்டர் அண்ட் லேகிங் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 5 பேர் கேட்டிருக்காங்க. யூஎஸ் டாலரில் அவங்களுக்கு 900 யூஎஸ் டாலர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கஃபோல்டர் கேட்குறாங்க. ஸ்கஃபோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேர் சொல்லியிருக்காங்க. 10 பேருக்கு வந்து உங்களுக்கு 800 யூஎஸ் டாலர் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட் பிளாஸ்டர் கேட்டிருக்காங்க. ஸோ சாண்ட் பிளாஸ்டர் இப்போ 5 பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
750 யூஸ் வேறு கொடுக்குறாங்க. ஸ்ப்ரே பெயிண்டர் கேட்டிருக்காங்க. பெயிண்டர் எல்லாமே தெரியும் உங்களுக்கு, ஸ்ப்ரே வச்சு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் அப்ளை பண்ணுங்கள். 5 பேர் கேட்டிருக்காங்க. யூஎஸ் டாலரில் உங்களுக்கு 700 யூஎஸ் டாலர் தராங்க. ஸோ ஸ்கைப் ஐடி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி ஸ்கைப் ஐடி இல்லைன்னா பரவாயில்ல, சிவி செலெக்ஷன் பண்ணுவாங்க. சிவி செலெக்ஷன் வச்சு அவங்க சைட் பண்ணுவாங்க. ஸோ அதோடய பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதோடய பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு, ரூம் அவங்க தங்குறதுக்கு கொடுத்துருவாங்க. ரெண்டு பேர் ஒரு ரூமுக்கு, ஷேரிங் தான். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணி ரூம் எடுத்துக்கலாம். இல்லை அப்படி நீங்கள் மட்டும் அட்டன் பண்ணி போகிறீங்கன்னா உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஷேரிங்கில் உங்களுக்கு ரூம் அக்காமடேஷன் இருக்கும். ஸோ இன்னொரு பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் இருக்குது. ஸோ உங்களுக்கு மெடிக்கல் வந்து ஃப்ரீ தான். கம்பெனியில் உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அடிப்பட்டாலோ இல்லை ஃபீவர் அந்த மாதிரி ஜோ எதுவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜாபுடைய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 8 hours தான். 8 hours மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடியாக கொடுப்பாங்க. ஸோ ஓடி அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்கும் 8 hours மேலே. பிளானருக்கு வந்து மினிமம் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ் ரெஃபினரியில் அதர் பொசிஷனுக்கு மினிமம் 4 இல்லை 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலவன் ஃபீல்டில் ஜிஜிசி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே. ஜிஜிசி எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இவங்க யூரோப்பியன் கண்ட்ரிக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில், சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ இதோடைய டீட்டெயில் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துருப்போம். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணக்கூடிய இமெயில் ஐடி ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுங்கள். அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ரிசியூம், சர்டிஃபிகேட்ஸ், பாஸ்போர்ட் காப்பி, உங்கள் எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு கரண்ட் அப்டேட்டில் என்னென்ன இருக்கும் மொத்தமே அமுச்சு விடுங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ண கண்ட்ரீஸில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அமுச்சு விடுங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க உங்களுக்கு சிவி செலெக்ஷனில் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் அவங்க சிவி செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சிவி செலெக்ஷனுக்கு உங்களோட ஸ்கேன்டு பாஸ்போர்ட் காப்பி, எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட ரிசியூம் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நான் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் ப்ரொவைட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட்டு, இது ஆஃப்ரிக்காவில் உங்களுக்கு விசா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 நாளில் கிடைச்சிரும். ஸோ ஃப்ளைட் வந்து உடனடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் சிவி செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு வித்தின் 1 மந்த்தில் நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணணும். இன்னொரு விஷயம், சப்போஸ் நீங்கள் சைட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மும்பையில் ஏர்போர்ட்லேருந்து தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஓவர்சீஸ்லேருந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு மும்பை ஏர்போர்ட்லேருந்து தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேருந்து மும்பை போயிட்டு மும்பையிலேருந்து ஏர்போர்ட் மூலிமா நீங்கள் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய பெனிஃபிட்ஸு. ஸோ இது லாங் டைம் ஜாபு, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஜாப் இது இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸாக வந்து அக்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பிடிச்சா வேலை செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த 2 இயர்ஸில் ரிட்டர்ன் வந்துடலாம். இல்லை நீங்கள் ரினியூவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு லீவில் வந்து போய் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துக்கங்க, 25-45 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 45 ஏஜுக்குள்ளே யாரும் அப்ளை பண்ணுங்கள். இது நல்ல பெனிஃபிட்ஸு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் உங்களுக்கு கத்தார் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து மாவா சலாட்டில் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இந்த ஊரில் வந்து நம்ம எப்படி கவர்மெண்ட் பஸ்லாம் ஓடுதோ அந்த மாதிரி வந்து கத்தாரில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அதை வந்து செமி கவர்மெண்ட், அதாவது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு தான், ஆனால் அதை ஓட்டுறது எல்லாமே வந்து ப்ரைவேட் கம்பெனி டிரைவர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மாவா செலக்ட் பஸ்ஸுக்கு வந்து இப்போ டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க, பஸ் டிரைவர்ஸு. அதுவும் வந்து நீங்கள் கேட்கவே மாட்டீங்க எத்தனை பேர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 500 பேர் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், 500 பேர் இப்போ அவங்க வேகன்சி கேட்டிருக்காங்க கத்தாருக்கு அந்த மாவாசலாட் பஸ் ஓட்ட. ஏன்னா அவ்வளோ பஸ்ஸஸ் வந்து அங்கே ஓடிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஊர் மாதிரி ஒரு பஸ் ரெண்டு பஸ் வச்சுட்டு சும்மா டப்பா பஸ் வச்சுட்டு ஓட்டிகிட்ருக்காங்களா அந்த மாதிரிலாம் அங்கே இருக்காது. அங்கே எல்லாமே பஸ் வந்து லுக் வைஸில் நீட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ட்ராவல் பண்ணவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பஸ்ஸில். ரொம்ப லாங் ட்ரைவ்னா கூட நீங்கள் ஓட்டுறவங்களுக்கும் சரி உட்காண்ட்ருக்கவங்களும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் எல்லாமே வந்து பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஜிஎம், ஜென்ரல் மோட்டார் கார்பரேஷன், பென்ஸு இந்த மாதிரி கம்பெனி தான் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த பஸ்ஸுலாம். அது டிரைவருக்கே வந்து கேபின் வந்து ஏசி பெரிய 5-star ஹோட்டலில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த கேபின்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 500 பேர் கேட்டிருக்காங்க பஸ் டிரைவர்ஸு. ஸோ பேசிக் சேலரி பார்த்திங்கன்னா 1370 கத்தார் ரியால் தராங்க. ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 வந்து ஃபுட்டுக்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் 430 ரியால் வந்து ஓட்டியாக தராங்க. இது இல்லாமல் லிவிங் அலவுன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு 180 ரியால் தராங்க. ப்ளஸ் இது மொத்தமே சேர்த்து உங்களுக்கு 2280 கத்தார் ரியால் கிடைக்கும். ஸோ இது 2280 கத்தார் ரியால் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஊர் பைசாவுக்கு உங்களுக்கு ஒரு 45,000 ரூபா வரும் மந்த்லி சேலரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃபுட்டுக்கு அலவுன்ஸ் கொடுத்துட்றாங்க இல்லையா,
ஸோ உங்களுக்கு அக்காமடேஷன் மட்டும் கம்பெனி உங்களுக்கு ரூம் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஷேர் பண்ணி தங்குற மாதிரி இருக்கும் ரூமுக்கு ரெண்டு பேர். ஸோ உங்களுக்கு ரூமில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், அட்டாச் பாத்ரூம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பெட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டுக்கு அவங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஃபுட் அலவன்ஸ் தனியாக கொடுத்துருவாங்க, நீங்கள் அங்கே மெஸ்ஸிலையோ இல்லை நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணியோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து சேலரி பேக்கேஜஸ் அண்ட் டீட்டெயில்ஸு. ஸோ அது இல்லாமல் அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் லைசன்ஸ் இருக்கணும் இல்லை ஜிஹெச்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் கத்தாரில் ஒர்க் பண்ணியிருந்த லைசன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை அதர் கண்ட்ரியில் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிக்க லைசன்ஸ் இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியன் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் அவங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட் பார்த்துக்குங்க. ஸோ இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க நான் கத்தார் போகணும் இல்லை நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், ஏன்னா அவங்க இந்தியன் லைசன்ஸும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியன் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கத்தார் லைசன்ஸ் மாற்றி அப்ளை பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணணும் டிரைவர்ஸு, அதுக்கான அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா இந்த ரூட்ஸு ப்ளஸ் இந்த சிக்னலு அப்புறம் இண்டிகேட்டர் போட்டால் என்ன அர்த்தம், இந்த டிராஃபிக் சிக்னலை பார்த்தா என்ன அர்த்தம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எல்லாமே மஸ்ட்டாக தேவை. அது இல்லாமல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அங்கே எல்லாமே நேம் போர்டு வந்து இங்கிலீஷில் இருக்கும் அரபிக்கில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே வந்து பஸ் ஓட்ட முடியும், ப்ளஸ் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் லைசன்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஓட்டுறவங்களா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ வேலிட் பஸ் லைசன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25-50 வயசுக்குள்ளே எடுக்கிறாங்க. இது ஒரு பெரிய பெனிஃபிட். 45 வயசுக்கு மேலே வேலைக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 40-45 வயசுக்கு மேலே யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க 50 வயசு வரைக்கும் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 25-50 ஏஜுக்குள்ளே இருந்தால் ஓகே சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வேலிடிட்டி 1 இயர் இருக்கணும். ஸோ உங்களுக்கு அடுத்த வருஷம் பாஸ்போர்ட் முடியுது அப்படின்னா அது ஓகே, பிளஸ் இந்த வருஷமே முடிய போகுது அப்படின்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு 1 இயர் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அந்த 1 இயர் முடிஞ்சால் கூட அவங்களே வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் லைசன்ஸ் டாக்குமெண்ட்டு, டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்போர்ட் டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே மஸ்ட் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மெயினாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் அங்கே போய் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த்லாம் மாறி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் லைசன்ஸ் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாகிடும். உங்கள் சைட் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் விசா காப்பி கொடுத்து டிக் கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்றதான் முடிவே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு முறை நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முடி இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி இதை அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 14 March 2021 சண்டே நடக்குது. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MEP ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் சென்டர். ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், கனெக்ட் பண்ணி கேளுங்க, கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் என்கொயரி பண்ணிக்கோங்க. அது இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட ரிசியூம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 500 பேர் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ அதே போல் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிக்கும் சொல்லியிருந்தேன், அதையும் அப்ளை பண்ணுங்கள், நல்ல வேகன்சி. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.